பற்ற பெருமுத்து என் தாயகத்தை சேர்ந்து பேரன்பு கொண்ட பெரியவர்களே, அருமை என் தாய் தங்கைகளே, வானத்திலே நட்சத்திரம் போல் அமர்ந்திருக்கும் வாலிப சிங்கங்களே, இதே ராமத்தில் ஸ்ரீ மந்தவெளி அம்மனுக்காக தேறு திருவிழா செய்து இந்த இரவு மீது கண்மை திறந்தால் தாய் நமக்கு ராமத்துக்கு நல்லவையை காட்டுவார் என்று கண் மெய்ப்பதற்காக இந்த கூத்தை கொண்டு வந்து விட்டிருக்கிறார்கள். இந்த கூத்தை நடத்தக்கூடிய என்னுடைய நாடக ஆசிரியர் திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கிராமிய தெருவுக்கூத்து சங்கத்தின் கௌரவ தலைவராக விளையக்கூடிய கொம்பதகல கிராமத்தைச் சேர்ந்த ஐயா கமலக்கண்ண ஆசிரியர், திருவள்ளூர் மாவட்டம் கிராமிய தெருவுக்கூத்து சங்கத்தின் தலைவராக விளையக்கூடிய பற்றை பெரு கிராமத்தைச் சேர்ந்த ஐயா ஜி ரூபன் ஆசிரியர், கிராமிய தெருவுக்கூத்து சங்கத்தின் செயலாளராக விளையக்கூடிய பேரம்பாக்கு அருகில் உள்ள கூ கிராமத்தைச் சேர்ந்த ஐயா ரஜினி ஆசிரியர், திருவள்ளூர் மாவட்டம் கிராமிய தெருவுக்கூத்து சங்கத்தின் பொருளாளராக விளையக்கூடிய எங்கள் நாடக உரிமையாளர் பற்றை பெரு கிராமத்தைச் சேர்ந்த ஐயா வெங்கடேஷ் ஆசிரியர், நாங்கள் நடத்தக்கூடிய கூத்தின் பேர் என்னவென்றால் சக்தி புராணத்தில் ஒரு மகமே விளையக்கூடிய வல்லால கண்ட சம்பாரம் என்ன ஆதிபராசக்தி உற்பானம், வல்லால கண்ட சம்பாரம் என்ன ஆதிபராசக்தி உற்பானம். இந்த கூத்தை நடத்த வந்திருக்கிறோம். நாங்கள் நடத்தக்கூடிய கூத்தில் எத்தனை தவறுகள் இருந்தாலும் தன் வீட்டில் பிள்ளைகள் தவறு செய்து விட்டால் எப்படி மன்னிப்பீர்களோ அத்தன் போல என்னையும் என் பின்னணி மன்னிக்கும்படி மிக தாயோடும் கேட்டுக்கொள்கிறேன். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். அம்மாதிய உட்கார்ந்து கேட்டால் எங்கள் கதை வணக்கம். வருகின்ற போது வருகின்ற புதல்வன்
நமோ நாராயணனுடைய புதல்வன். நமோ நாராயணனுடைய புதல்வன். என்னுடைய நாமதே ஐயா சொல்லுங்க. அவருடைய உத்தியம கமலத்தில் நீ எப்படி பொருந்த? நீ எப்படி பொருந்த? உங்க அப்பா அம்மா? எங்க அப்பா அம்மாவுக்கு பொருந்த. தாமரை பிரம்மதேவன் எந்த லோகத்தை அழகின்ற சத்தியலோகம் சத்தியலோகத்தால பிரம்மா கடவுள். சரி, அப்படி பிரம்மதேவனாகத்தான் வருகின்ற போது கரத்தில் என்ன இருக்கின்ற தெரியுமா? என்ன இருக்குதுங்க? இந்த உலகத்தில் ஸ்ரீமுகமோ நாராயணபுத்திரம் நான்கு வேதம் வேதத்தை பெற்று பெற்று எப்படி வருகின்ற எப்படி வர்றீங்க? பவனி வருகிற போது ஆச்சார புலவர்கள் எல்லாம் என்னை பற்றி புகழ்ந்து பாட புகழ்ந்து பாடு. ஆனால் என்னை பற்றி திருநாள் ஆடக்கூடிய நடன மாதிரிகள் நடனம் ஆடுவார்கள். ஆமா ஆமா ஐயா.
நீ கத்த கத்த கொடுத்தா நாங்க மோட்டை கடிச்சுக்கிட்டு போக முடியாது. முதல்ல நாட்டியம் நாட்டியம், அதுக்கப்புறம் பணத்தை கொடுத்தால் தான் மேடை மேல நாடகம் ஆட முடியும். அதை தெரிஞ்சுக்க அட்வான்ஸ் குடியா முதல்ல அட்வான்ஸ் கொடுக்குற ஆள் நான் கிடையாது. கொடுத்துறேன் நாட்டியம் ஆடு. அப்படியா? நாட்டியம் ஆடுனா கண்டிப்பா பணம் கொடுப்பீங்களா? சத்தியமாக? சத்தியமா? உண்மையாக? உண்மையாக? பிராமிஸ் ஆக? நிச்சயமாக? சத்தியமாக? உறுதியாக? சரி வாங்க. அரண்மனைக்கு பணத்தை கொண்டு வாங்க. அரண்மனையில் இருக்கும். அப்படியே புறப்படுகின்றோம்.
நாங்கள் வசிக்கூடிய இடம் ஈரேறு பதினாறு லோகத்திலே ஒரு லோகமா விளங்கக்கூடிய இந்த சத்திய லோகத்தை பீடமா அமர்ந்தக்கூடிய என் சுவாமி பேர் என்ன தெரியுமா? அவர் பெயரும் சதுர்முக பிரம்மா தேவ என் சுவாமி பேரும் சதுர்முக பிரம்மா தேவ சதுர்முக பிரம்மா தேவ ஆமா என் சுவாமி என்ன தொழில் செய்கிறார்? படுக்கும் தொழில் செய்கிறார். படுக்க தொழில்? ஆமாங்க. நான் என்ன தொழில் செய்கிறேன்? என் சுவாமி படுத்து விட்டார்னா அவங்களுக்கு பேசக்கூடிய வார்த்தை நாவிலே அமர்ந்து பேசக்கூடிய வார்த்தை இந்த சரஸ்வதியால் உருவானது. அப்படி இருந்தாலும் என் கணவர் இன்னைக்கு எங்க செல்ல வேண்டும்? படைக்கும் தொழில் செல்ல போகிறார். படைக்கும் தொழில்? ஆமா, செய்வதற்காக போக போகிறார். அவருக்கு விடையளித்து அவர் பாதங்களை வீழ்ந்து மலர்களை தூவி தூவி அனுப்பது என்னுடைய வணக்கம். இன்றைய தினம் சுவாமி பார்க்க வேண்டும். பாருங்க கலைவாணி கலைவாணி அடி கண்ணே வாயி கண்ணே வாயி சாமி. வாங்க வாங்க.
Thank you.
செவடனாக என் படத்தி சரஸ்வதி மாதம் இருவரும் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்க நேரத்திலே உலக சஞ்சார விளையக்கூடிய நாரதர் முனிவர் வருகிற விதம் காண்க. Thank you.
பேரு அழகா எங்க குலதெய்வ பேரு முன்சாமின்னு வச்சுக்கிறாங்க. முன்சாமின்னு கூப்பிடு. ஏண்டா பரமானந்தோ? சாமிக்கு சாமி உண்டு, மாமிக்கு மாமி உண்டு. எனக்கு நீ சிஷியன் அல்லவா? சிஷியன் எல்லாம் சிஷியான் கூப்பிடு. இல்லடா குடுவேன்னு கூப்பிடுறேன். குடுவே இல்லடா, குடுவே இல்ல, குருவே. குருவே பரமானந்த் என்று அழகான ஒரு எம்பெருமான் பகவானுடைய பேரு. பரமானந்த் தெரியாத யார் பேர் அது? எம்பெருமா பகவானுடைய பேரு. பெருமாள் பேரா? ஆமாண்டா. வெய் வெய், அவர் பேர் வெய். நல்ல மனுஷங்க அவரு. உலகத்திலே அவர் தான் உண்மையான கடவுள். ஆமாண்டா. டேய், சத்திய லோகத்தை பீடமாய் அமுதொள்ளியே. ஆமா. ஐந்து முகமடுத்த அய்யனாக பிரம்மதேவனுக்கும் அம்மன் கலைவாணிக்கும் அம்மை கலைவாணிக்கும் கர்ப்ப சுதனாக உதித்து ஈராடு பதினாலு உலகத்தை சுற்றக்கூடிய நித்திய பிரம்மச்சாரி நாரத மகாமுனிவர். எனக்கு மண்ண ஆசை, பெண்ண ஆசை, பொருள் ஆசை, மூ ஆசைய வருத்தவர். மூணு கிடையாதா? டேய், மூ ஆசை மூ ஆசை கிடையாது. எனக்கு என்ன பண்ண தெரியுமா? டேய், எனக்கு என்ன தீஞ்சா திருச்சாதி ஆ
முன்பதாக தெரிய வேண்டும் என்று ஞானக்கண் கொடுத்திருக்கிறார். இந்த ஞானக்கண்ணால் ஊற்றி யோசித்தால் எனக்கு கலகம் எங்கென்று கிடைக்கும்? வழக்கம் பிரபல சத்யலோகன் ஆடி போகலாம். Thank you.
நிக்காத போட இங்க இருந்து போட திருவண்ணாமலைக்கு அருணமாநகர் என்று பெயர். அந்த நாட்டுக்கு அருணமாநகர். ஆமா, அந்த அருணமாநகரை ஆளக்கூடிய வல்லாளகண்டர் இருக்கின்றார். வல்லாளகண்டர் இடத்தில் சென்றால் எனக்கு தகுந்த கலகம் கிடைக்கும். புறப்பட போகலாம் நாராயணம். சத்தியலோகம் வந்தீங்க. ஆமா, கலகம் கிடைக்கல. ஆமா, எங்கோ ஒரு மூலி கிடக்குறாரு வல்லாளகண்டர். அவர் குடும்பத்துல கலகம் வைக்க போறாரு. அங்க சென்றால்தான் எனக்கு கலகம் தகுந்த கலகம். ஆமா, ஒரு குடும்பம் நல்லா இருந்தா உனக்கு பிடிக்காது. அருணமாநகர் சென்று வல்லால கண்டனை பார்க்க வேண்டும். சத்தியலோகத்துல கலகம் கிடைக்கவில்லை என்று அருணமாநாட்டை வருகிறம் கண்க. Thank you.
நகர சீலி சொன்னால் தெரியும். என்று திருவண்ணாமலை, இப்போது திருவண்ணாமலை ஆதி நாளிலே அருணமாநகர், அப்படி திருவண்ணாமலை என்று சொல்லக்கூடிய நாட்டாவது கிடையாது. உங்களுக்கு குழந்தைபாக கொடுக்காத கடவுளுக்கு இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. என் மனைவி அழைத்து அன்போடு வேண்டும். அருமனாட்டாளக்குரிய வல்லாள கண்டர் தமிழ் வந்திருக்கிறேன். அவருடைய மனைவியை விலக கூடிய நிசாசனிமாதவர்கள் இருக்கிறோம் காண்க.
இறங்கி என் அட்டை சேர்ந்தவள் சேர்ந்தவள் நான் யாருடைய பாரியால் எதற்காக தமிழ்நாடு வந்திருக்கின்றேன் என் விளக்கம் அறிவாயோ? தெரியாதுமா. தெரிந்தால் தெரிஞ்சுன்னா தவறாக பேச மாட்டேன். தவறான வார்த்தையெல்லாம் வராதில்லவா? உண்மைதான். ஆமா, கேட்காதது உன்னுடைய தவறு, சொல்லாதது என்னுடைய தவறு. ஆமாம்மா. எங்கள் இருவருக்கும் திருமணம் முடித்து பல வருட காலமாகிவிட்டது. பிள்ளை சந்தானமே கிடையாது. நாடு நகர சொத்து பத்து மாடமாலை கூட எவ்வளவு இருந்தோம்? அனைத்தும் இருந்தும் அது ஆடுறதுக்கு புல்லு இல்லை, கொல்லி போறதுக்கு புல்லு இல்லை. பிள்ளை சந்தானம் கிடையாது. யாருக்கு பிள்ளை இல்லை என்பது ஒரு குறையே கிடையாது. அது ஒரு குறையே கிடையாது. ஏன் தெரியுமா? எனக்கு என்ன வயதாகிறது? என்ன வயசு? 50 வயதாகிறது. 50? ஆமா. இன்னும் 55 வருஷம் கழிச்சு கூட நான் புள்ள பெத்துக்குவேன். 105 வயசுல எனக்கு அந்த தைரியம் இருக்குது, உடம்புல தெம்பு இருக்குது, மனசுல அந்த நம்பிக்கை இருக்குது. என் கணவர் எனக்கு குழந்தையாகும். நான் என்னுடைய கணவருக்கு குழந்தையாகத்தானே வாழ்ந்து வருகின்றோம். ஆமா. டேய் சரி, என் சுவாமி பார்க்கணும், ஓடி வா.
தேவன் மூவரை சிறப்பிக்க வேண்டும். சிறப்பிக்க வேண்டும். என் மனைவி அழைத்து அன்போடு விடைபெற வேண்டும். அம்மா வந்தாங்களா? அம்மா வந்தாங்க. உங்களை பார்க்கணும்னு தான் தேடினு வந்தாங்க. நீ இந்த வழியா வந்தீங்க, அந்த அம்மா அந்த வழியா போயிட்டாங்க. ஏண்டா என் மனைவி பார்த்து அன்போடு கை தமிழ் பெற்று செல்ல வேண்டும். சென்று தேவரை வேண்டும், வெற்றியோடு திரும்ப வேண்டும். Yeah.
நீ உரையுடன் ஏற்பாய் என் கண்ணே. நீங்கள் மாள்வது நிச்சயம். போக வேண்டாம் சுவாமி. எனக்கு மரணமா? உண்மைதான் சுவாமி. ஏய், போக வேண்டாம் சுவாமி. என் வீரத்தமிழுக்கு நம்பிக்கை கிடையாதா? போக வேண்டாம் சுவாமி. அடி அறிவச்சவனே, அடி காமர சிறை பிடிச்சு, அடி வேண்டாம் என்று தான் மாறிச்சு. ஒரு இல்லறத்தில் துணையால் பேச்சு கணவன் கேட்கவில்லை என்றால் அந்த குடும்பமானது முன்னேறியதாக சரித்திரமே கிடையாது. தேவரை சிறப்பிக்க வேண்டும். பாருங்கள் சார், நீங்கள் என்னதான் தடுத்தாலும்
நிற்பதில்லை என்பது எனக்கு ஆணித்தனமாக தெரிந்துவிட்டது. சரி, நீங்கள் தேவர்களை சிறையெடுத்து வாருங்கள். நான் வேண்டாம் என்று சுவரைக்கவில்லை. ஆனால் என்னுடைய மனதிலே ஒரு சிறிய ஆசை. என் ஆசையை நிறைவேற்றிவிட்டு அதன் பிறகு செல்லுங்கள். எப்படி 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 எப்படி? அனைத்து சுபகங்கள் இருந்தும் நமக்கு பிள்ளை சந்தானம் கிடையாது, புத்திர சந்தானம் கிடையாது. அதனால் இங்கே தேவர்களை சிறையெடுத்து மறுபடியும் இந்த அருணமாநகர் அடைய முறையில் எந்த ஒரு பெண்ணும் குழந்தை பெற்றுக்கவே கூடாது. இந்த அருணமாநகரிலே எந்த ஒரு சுப நிகழ்ச்சி நடக்க கூடாது. அதை நான் சொல்லும்படி தண்டவர இடுங்கள். எப்படி? எந்த ஒரு பெண்ணும் புஷ்பகூடாது. பிறகு பெண்ணானவர் புஷ்பதி ஆகிவிட்டால் அந்த பெண்ணானவர் சாங்கிய சடங்கு செய்யக்கூடாது. தவறு செய்தால் அந்த பெண்ணுக்கு திருமணம் செய்யக்கூடாது. பிறகு அந்த பெண்ணுக்கு தவறி திருமணம் நடந்துவிட்டால் ஆணும் பெண்ணும் ஒன்று சேரக்கூடாது. தவறி ஒன்று சேர்ந்து விட்டால் குழந்தை பிறக்க கூடாது. அப்படி எந்த தம்பதியாயிரம் ஆய்களும் குழந்தை பெற்றுக் கொண்டால் பிள்ளை பெற்று விட்டால் அந்த இருவரையும் இழுத்து வந்து நடு தெருவில் வைத்து சிரசேதம் செய்யணும். அது போல தண்டுவாரிடுங்க. உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றுகிறேன். அகட்டும் சோர் புறப்படு. தகமிதே 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 தகமிதே
முதல் மூர்த்தி அமரக்கூடிய உமா மகேஸ்வரி பார்வதி மாலையிட்டேன். என் உடலில் சரி பாகத்தை அளித்தேன். உடலிலே பாதி சரி பாகமா அம்மா பாகத்தை அளித்தேன். இரண்டாவது மணி யார் தெரியுமா? ரெண்டு மணிவியா? ஆமா, இரண்டாவது மணி சுவாமி. அவருக்கின்றேன் செல்ல வேண்டும். உமா பாரதி அழைத்து படியா அழகறீங்க சுவாமி. எல்லாம் இப்ப கிலோ கணக்கு எடை போட்டு குத்துறாங்களே. அறிவு கேட்ட மூடா, அனைத்தும் நான் தான். ஓ, அந்த எடை கூட நீங்க தானா? ஆமா ஆண்டவா, காலையில எழுந்துக்கணும். விடியற் காலையில எழுந்துக்கணும். இன்னைக்கு பழைய பொண்ணால் தான் நடக்கணும். எனக்கு 10 ரூபாய் வருமானம் கிடைக்கணும் அப்படின்னு உன்னை வேண்டவங்களுக்கு வேண்டுபவர்களுக்கு அந்த ஊதிய பள்ளி அடக்கக்கூடிய ஆமா சுவாமி. அது நான் கஷ்டப்பட்டு அங்க வறுப்பு காய்ச்சி சுவாமி. கைப்பாரு எப்படி காப்பு வைக்குதுன்னு தெரிகின்றது. வெயில் எவ்வளவு கொஞ்சமான வெயிலா? ஆமா, 125 டிகிரி அடிச்சது நேத்து வெயில். அவ்வளவு வெயில்ல கஷ்டப்பட்டு வறுப்பு காய்ச்சி அதுக்கு 250 ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்க. கொடுத்தாரு. அதுக்கு நான் சார கஷ்டம் வீட்டுக்கு வந்தேன். நீங்க என்ன படி அழகிறீங்க சுவாமி? நந்தீஸ்வரா, அது ஆனது கேட்ட படி என் பதில் கொஞ்ச நேரம் வறுப்பு காய்ச்சிங்களா? கிடையாது. இல்ல, என்ன உட்கார வச்சுட்டு நீ உட்கார மாட்டா, நான் உன் பதில் வேலை செய்யணும். வேலை செஞ்சீங்களா? இல்லை. அப்புறம் எப்படி நீங்க கொடுத்து போயிடாது? நான் வேலை செய்யறதுக்கு அங்க ஓனர் கொடுத்தாரு. அதை வாங்கி நான் வீட்டுக்கு வந்தேன். அவருக்கு நான் தான் இப்ப என்னதான் செய்ய வேண்டும்? அவருக்கு எப்படின்னா படியாளி, எனக்கு என்ன படியாளுகிறேன்? இப்ப நான் என்னதான் செய்ய வேண்டும்? இனிமே ரெண்டு விதமா படியாளணும் சார். எப்படி? சாயந்தரம் ஆச்சாரம் எனக்கு குவார்டருக்கு தனியா படியாளுது, என் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு படி தனியாளுது. அப்படியா? அம்மா சுவாமி, அப்படியே செய்கின்றேன். என்ன செய்வது? நான் சென்று என் மனைவியை குடி
உமாபாரதி பார்க்க வேண்டும், தாயை காண வேண்டும். ஆமா, புறப்படும் சென்று அழைத்து வருகின்றாயா? புறப்படும். ஆகட்டும் சீக்கிரமா. ஏழு நண்பர்களே, சிவபெருமான் சபடி வந்த பிறகு அவருடைய மனைவியை விளக்கூடிய உமா பார்வதி தேவர்கள் விதம் காண்க. பெண்ணாக பிறந்தபடியா நான் அகோரமா அண்டத்துக்கு பிடித்தான் ஆகாய மாறம் அகோரமா பிறந்தபடியா எனக்கு உற்றோதோரு கனவு வேண்டும் என்று சொல்லி. என்ன வேண்டும் என்று? முற்றதோர் கணவன் வேண்டும். கணவர் வேண்டும். நான் என்ன செய்ய தெரியுமா? இந்த பூமியில் மத்தனை இறங்கி நான் ஒரு பிடியே
ஒரு மனைவி கனவுடைய பாத்திரம் விழுந்தால் கனவு என்ன சொல்லணும்? ஏந்திரமா நல்லா இரு, தீர்க்க சுமையில் நல்முறையில் வாழ வேண்டும் என்று கனவுன்னு ஆசனம் சொல்லணும். பத்தாவுக்கு ஏற்ற பதிவிறுதி ஆனால் எத்தாலும் கூடி வாழலாம். எத்தனை வாட்டி வந்துருக்குமா சித்தி சித்தப்பா? நான் சொல்லக்கூடிய வாக்கியத்தை விட்டேன். பத்தாவுக்கு ஏற்ற பதிவிறுதி ஆனால் எத்தாலும் கூடி வாழலாமா? வாழலாம். கணவன் முகப்பால் முகமருந்து அவர் என்ன நினைக்கிறார், என்ன பேசுவார், அடுத்த கட்டம் என்று நினைத்து எவ்வளவு ஒரு வாழக்கூடியோ அவளையே புண்ணியவதி. புண்ணியவதி அவளே புண்ணியவதி. புண்ணியவதி இவர் மனதில் என்ன இருக்குன்னு அறிந்து நடக்கிறவளே உலகத்துல புண்ணியவதி. புண்ணியவதி. ஆனா உலகத்துல யாரும் நடக்கிறாங்க? யாரு? சாமி, நான் பாத்திர விழுந்தேன், என்ன சொல்லணும்? நல்லாருன்னு சொல்லணும். ஏன்னா ஆட்டுக்கு தங்காச்சின்னு சொல்றீங்க, மாட்டுக்கு தங்காச்சி சொல்றீங்க. நான் ஆட்டுக்கு தங்காச்சான், மாட்டுக்கு பாரியா, கோட்டையும் எடுத்திருக்கேன். தங்காச்சியா? மாடு அம்மா கையில் தாலி கட்டி வச்சுக்குது. கேள்வி கோட்டை பெத்து வச்சுக்கிறான். நான் விளக்க முறைக்கின்றேன், சொல்லுங்க சுவாமி. பெண்முதி பின்முதி என்பார். கணவர் ஒரு வார்த்தை உரைத்தால் அந்த வார்த்தை முழுமையாக கேட்காமல் ரொம்ப மோசமா சொல்லுவார். மாட்டுக்கு மாடு தாய்க்கு
எனக்கு வாயாடினு பட்டம் யாருக்கு? டேய் டேய், யாருக்கு வாயாடின்னு பட்டம்? என்ன எது கடிக்கிறாரு? உலக ஆளக்கூடிய ஈஸ்வரி எனக்கு வாயாடின்னு பட்டம். அது உன்ன பார்த்தா பாமர மக்களுக்கு எல்லாம் வந்துருது. அதான் கேக்குறேன், மாடு கட்டி தாலி கட்டி விதிரி கேட்டேன். என்ன எது கடிக்கிறீங்க? என்ன ஏன் சாமி அடிக்கிறீங்க? கை நீட்டு பேசுறது அம்மா உங்க மனைவி. உங்க மனைவி அடிங்க, என்ன சொம்பாக்குற புள்ளி அடிச்சு எப்படிங்க? என்ன அவரு? நான் ஏறுவது என்ன வாகனம்? காலை மாடு. கிறிஸ்தவ வாகனம். நீ ஏறுவது காலை மாடு. அதுல மாட்டுக்கோன் பாரு என்று புரிஞ்சுதா? மாடி வாகனம் என குடி மாட்டுக்கோன்னு பாய் சரி போகட்டும். கோட்டனை இன்றெடுத்த கோதை மனுஷன் கோட்டனை பெற்றிருக்கேன். ஆணைவனை பெற்றதுக்கையும் வேலவனை பெற்றதுக்கையும் வீரபத்தனை பெற்றிருக்கையும் இப்பிரோடு கொண்டிகளும் பெற்றிருக்கிறேன். அதுக்கும் விளக்கு முறைக்கின்ற கைலாமர் கோட்டை. கைலாமர் மீது கோட்டை. அந்த கோட்டை வாசல் முடிந்தாக நமது மகன் நாயகம் பெருமான் பாடை வயிறு யானை மகுத்திரன் சப்பாடுகள் அமர்ந்து கொண்டிருக்கின்றான். அதே சீக்கிரமாக இந்த உமா பரமேஸ்வரர் அழைத்து நோக்கம். எனக்கு ஒரு சந்தேகம். சரி, பெண்ணா பிறந்தாலும் சந்தேக நோய் வரவே கூடாது. யாருக்கும் ஆணா பிறந்தாலும் பெண்ணா பிறந்தாலும் சந்தேகன்ற நோய் குடும்பத்துல சந்தேகன்ற ஒரு நோய் மட்டும் வரக்கூடாது. வரக்கூடாது. அந்த சந்தேக நோய் வந்துச்சுன்னா சுடுகோட்டுக்கு போற வரைக்கும் கூட அந்த சந்தேகம் தீராது. பேய்வாயம் சுடுகட்டி பெருக்கி தள்ளி பெரிதும் விளக்கேற்றி வைத்தாலும் குடியிருக்க இல்லத்துக்கு சமமாகாது. சமமாகாது. ஒரு சுடுகாட்டுக்கு சென்று அங்கே போய் ஸ்தானபானம் செய்து குளித்து முழுகி அங்கே பெருக்கி கோலம் விட்டு விளக்கேற்றி வச்சா சாமி கும்பிட்டா வீட்டில் கும்பிடுவது போல மன நிறைவு கிடைக்குமா? ஆண்டவா உமா பரமேஸ்வரா உமா, இந்த உலகத்தில் முதல் தெய்வம் யாரு? உலகத்தை முதல் கடவுள் யார் தெரியுமா? அவர் மன்னார் அந்த
அவர் எங்க அவர் ஆதி மாயே அறிவோ வாழ்வதே கிடையாது. கிடையாது வரம் கொடுத்தாரு. ஆமா வரம் கொடுத்தா என்ன ஆச்சு?
அவன் நல்லவனா கெட்டவனா பார்த்து வரம் கொடுக்கணும். பார்த்து வரத்தை வரம் கொடுத்தாரு. அவன் எப்படி உன வரத்தை வாங்கினான்? நான் யார் திருமதி தலைவிக்கு கை வைக்கணும்? அவன் சாம்பலா கிரி வேண்டும் அலைச்செடி மழை போவோம் அமர்ந்து கொண்டு நாராயணா கோவிந்தா கோவிந்தர் எங்க அண்ணன் பகவான் நினைக்கிறாரு. யாரு? எங்க அண்ணா பகவான் நினைக்கிறேன். நம்ப அண்ணா டேய், அந்த சமயத்துல எங்க அண்ணன் மோகினி அவதாரம் எடுத்து எங்க அண்ணன் மோகினி அவதாரம் எடுத்து இவரை காப்பாத்தினாரு. சாமி போகட்டும். வேண்டாம், இந்த சக்தியை நான் பெரியவளா? நீ கேட்டது சிரிப்பா இருக்கிறது. சிவனி பெரியவளா? உமா, அதுக்கு பதில் சொல்லு. அனைவருக்கும் தெரிந்த உண்மை, உலகத்திலே சிவன் நான் தான் பெரியவன். யார் தெரிவித்தது? நான் உலகின் உலகத்திலே சக்திதான் பெரியவள். உமா, சக்தி இல்லைன்னா உலகமே கிடையாது. இந்த உலகமே ஒரு மனிதன் ஜலம் குடிக்க வேண்டும் என்றால் உடலை சக்தி இருக்க வேண்டும். அண்ண மருந்து வேண்டுமென உடலை சக்தி இருக்கணும். ஒரு மனிதனை அடிக்க வேண்டிய உடலை சக்தி இருக்கணும். ஒரு பொருளை தூக்க வேண்டுமென சக்தி இருக்கணும். அப்பின சக்தியை அகன்று விட்டால் அவன் செத்தை பிறத்திருக்கணும். அத்தனை ஜீவராசிகள் படியெடுத்து வரணும். சுவாமி, பாமர மக்களுக்கு படியளக்க வேண்டும். உலகே சென்று படியாளக்காதே.
என்னை கோரி தோமிருந்தாயி, ஆமா, உனக்கு யாது வர வேண்டும் கேள். தடையில் அமல் தருகின்றேன். அப்படியா? முதல் முறையாக யாதவர் கேட்டாலும் சத்தியம் தடையில் அவர் தருவன் சத்தியம் கொடுத்து சத்தியமா கொடுக்கின்றேன். யாதவர் கேட்டாலும் யாதவர் கேட்டால் கொடுக்க கிடையாது. ஆட்டமே கிடையாது. அப்படியா சுவாமி? முதல் முறையாகவே ஆனால் எனக்கு நாடு சாம்ராஜ்ய கூட கோபுர மாடா மாளிகை அத்தனை இருந்து என் மனைவி நிசாசன் இருக்கின்றார். ஆமா, இறந்தாலும் குனிந்து செல்வமே கிடையாது நாட்டிலே. உனக்கு மாடா மாளிகை இருந்தும் கூடாகோபுரம் இருந்தும் சொத்து செல்வங்கள் இருந்தும் அது யாழ்வதற்கு உனக்கு கிடையாது. ஆமா, அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதற்காக குழந்தை வர வேண்டும். குழந்தை வர வேண்டுமா? அப்படியே தருகின்ற. எப்படி தெரியுமா? எப்படி? நீ ஆவது என் மனைவி வயத்துல குழந்தையாக பிறக்க வேண்டும். பிறக்கின்றாய். உலகாலும் பரம்பரையில் ஆமா மூர்த்தியில முதல் மூர்த்தி நான் வந்து உன் மனைவி கருவ குதிப்பதா? கருவாக தரிக்க வேண்டாம் பக்தா. ஆகாத காரியம் சத்தியம் கொடுத்து விட்டாய். சொன்ன வாக்கு மீறக்கூடாது. சத்தியம் கொடுத்திருக்கின்றேன். சத்தியம் வந்து பிறக்கின்றேன். சபாஷ். அது மட்டும் கிடையாது, வேற என்ன வேண்டும்? ஆனால் என் குழந்தைக்கு அந்த வைகுந்தம் இருக்கின்றான வாசுதேவன். ஆமா, அந்த வைகுந்தம் தொட்டிலாக வர வேண்டாம். உனக்கு மூன்று நேரத்தில் இருக்கிறது. ஆமா, இரண்டு நேரத்தில் சந்திரன் சூரியன் இருக்கின்றான். இடதுகள் சூரிய வலதுகள் சந்திரன். ஆமாம், என்னவதற்கு? ஆனால் என் குழந்தைக்கு விளையாட்டு பொம்மையாக வர வேண்டாம். என் இரண்டு கண்களும் உனக்கு பிறகும் குழந்தைக்கு விளையாட்டு பொம்மையாக வர வேண்டுமா? அப்படியே குழந்தை வரத்தை பெற்றுக்கொள் சுவாமி. வேற என்ன மட்டும் கிடையாது, அஷ்டத்துக்கு பாலர்களும் என் குழந்தைக்கு வென்றாமர பேச வேண்டும் அல்லவா? அஷ்டத்துக்கு பாலர்களும் உனக்கு பிறகும் குழந்தைக்கு வென்றாமர பேச வேண்டுமா? தரி தரே தாவோ த
வருகிறேன் பார்வதி என்று சொல்லி உன் தாத்தா பரமபுரம் போனார். அப்படியா? இன்னும் வரவில்லை. ஆகனா நீ மூலக சேர்ந்தாய முக்கியனை கண்டாயா? தெரியுமா பாட்டி, அருணமா நகரை ஆளக்கூடிய வல்லால கண்ட சிவபெருமானை கோரி தவங்களை செய்தார். அருணிலையாக தவம் செய்தான். அருணிலையாக தவம் செய்யும் சமயத்தில் சிவபெருமான் அந்த வல்லால கண்டனுக்கு வரத்தை கொடுத்து விட்டார். எப்படி என்றார்? எப்படி? அந்த நிசாசனி வயத்தில் உனது கணவர் சிவபெருமான் குழந்தையாக உருவாகிவிட்டார். என்ன செய்ய வேண்டும்? நீ இரண்டு அவதாரங்கள் எடுக்க வேண்டும். என்ன அவதாரம்? முதல் அவதாரம் ஒரு மருத்துவ கிழவை போல அவதாரம். மருத்துவச்சி கிழவி போல அவதாரம் எடுத்து நான் நிசாசனி வாழக்கூடிய இடத்திற்கு போக வேண்டும். போக வேண்டும். சரி, இரண்டாவது அந்த நிசாசனி வயத்தில் இருக்க வேண்டிய குழந்தையை அண்டத்திற்கு பிண்டத்திற்கு ஆதி பராசக்தியாக அவதாரம் எடுத்து அந்த வழுத்தை கிழிச்சு உடனே அந்த குழந்தையை எடுத்து கிராமத்தில் வாழும் பொன்னியம்மா தாயே நீ வருவாய். அம்மா வருவாய்.
அந்த நிசாசனம் வைத்திருக்க வேண்டிய குழந்தையை வழித்த கீழ்ச்சி எடுத்து ஆகாய மார்க்கமாக வீசி சிவபெருமான் கைலாயம் வருவார். அப்படியாக இப்போது இங்க உருவத்தை மாற்றி நான் தள்ளாத கிழமையை போல் மரத்துச்சி கிழமை போல உருவத்தை மாற்றிவிடும். அப்படியாக மூணு சாமி போன சொல்லு போதுன்னு சொல்லுவாங்க. செல்லி போகுமா பல்லு போன சொல்லு போனா சொல்லு போவோம். மின்சாமியா கேவி மின்சாமியா உன்ன மாதிரி வயசு தலை நச்சமான கேவில சூப்பரா பேசுபாரு. அது வேதா முன்சாமி, இது வேதா முன்சாமியா, இது மொத்தம் அடிங்கி ஒடங்கி போயிருதா, இது அடிங்கி ஒதுங்கி போயிருதா மின்சாமியா, பூணு வாழ்ந்து போயிருதா அந்த மின்சாமியா கேவியா முன்சாமின்னு கூப்பிடு. நந்தீஸ்வரா எம்மா உலகத்தி கார்க்கமணி பரமேஸ்வரி கூடி நான் மருத்துச்சி கிழிவாத்தர் மாறி நிசாசனி கர்ப்பவதனை துடித்துக் கொண்டிருக்கிறாங்க. இதான் தக்க தருணம். தருணம் அவள் பிரசாரவிக்கு ஜாரவிக்கு சென்று நான் ஆதி என்று சொல்லக்கூடிய ஆதி பராசக்தி அவதனம் எடுத்து அண்டத்துக்கு பிணந்து நின்று பெருத்த உருமாத்தர் மாறி அவள் வயிற்றை கிழித்து அவள் வயிற்றுக்குரிய குழந்தையை வாரி ஆகாயத்தில் வீசினார். என் கணவர் சிவபெருமான் மின்ன கையில வந்து நான் தெரிவித்தது அனந்தும் உனக்கு மறந்து போகணுவதாக. மின்சாமியா இன்னால உன்னு இங்கே நக்கிற பையாடே நிக்கிறேன்னு சொல்லுப்பா. அதப்பா பெல்